ஆங்கிலேயர்கள், ஆங்கிலேயர்கள் தங்கள் மொழியை உலக மொழி என்பார்கள், அரபு மக்கள் தங்கள் மொழியை கவிதை மொழி என்பார்கள், இத்தாலியர்கள் தங்கள் மொழியை வணிக மொழி என்பார்கள், வட இந்தியர்கள் தங்கள் மொழியை தேசிய மொழி என்பார்கள், தமிழர்கள் நாங்கள் மட்டும் செல்லும் இடமெல்லாம் எங்கள் மொழியை தாய்மொழி தாய்மொழி என தாயோடு சேர்த்து சொல்வோம். தாய்க்கும் தமிழுக்கும் முதல் வணக்கம். பல வகையான இன்பங்களை இந்த உலகத்தில் நாம் பார்த்திருக்கிறோம். கொள்ளை நிலவில் கழிப்பது இன்பம், கொள்ளை நிலவில் கழிப்பது இன்பம், கொட்டும் மழையில் குளிப்பது இன்பம், தவணை முறையில் நனையும் போதும் திருட்டு துளிகள் தீண்டுவது இன்பம், திறவச்சாலை போடும் நதிகள், திரைகள் போட்டு பாடும் குயில்கள், மலையின் மார்பில் சுரக்கும் அருவி, மலையின் மார்பில் சுரக்கும் அருவி, மசக்கையில் நடக்கும் மாலை தென்றல், எல்லாம் இன்பம், எல்லாம் இன்பம். எனினும் என்னை போன்ற ஒருவனுக்கு எது தெரியுமா பெரியம்பம்? எங்க ஐயா கலாம் கண்ட கனவை நனவா போகும் மாணவ செல்வங்கள் உங்க முன்னாடி பேசுறதாயா பெரியம்பம்? அருமையான மாணவ செல்வங்களை பார்க்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நல்ல ஒரு வரவேற்பு கொடுத்தார் அந்த தம்பி. கொஞ்சம் பயமாவே இருந்தது, நாம தானா ரொம்ப பில்டப் தராரு. அவருக்கு ஒரு பெரிய நன்றியை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக்கொள்ள. நல்ல தமிழ், நல்ல உச்சரிப்பு. மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய நமது மதிப்புக்குரிய சேர்பர்சன் திருமதி செந்தாமரை அம்மா அவர்களே, நமது டீன் டாக்டர் பரமேஸ்வரி அம்மா அவர்களே, அதே போல பிரின்சிபல் டாக்டர் சரஸ்வதி அம்மா அவர்களே, நமது நல்ல நண்பர் இயக்குனர் மிஸ்டர் எஸ் ஓம் சரவண் அவர்களே, இந்த கல்லூரியில் படித்து இங்கிருந்து உலகிற்கு சென்று இதே கல்லூரிக்கு நாம படிச்ச இடத்துக்கு கெஸ்ட் ஆகிறதெல்லாம் தனி ஃபீல். இன்னைக்கு வந்து ஒரு ஏதோ ஒரு சூரியவம்சம் சரத்குமார் மாதிரி சந்தோஷமாக வந்திருக்கக்கூடிய தினேஷ்குமார் அவர்களே, நன்றி உரையை சொல்ல போகிற நமது காலேஜ் யூனியன் சேர்பர்சன் அவர்களே, விஜயலட்சுமி அவர்களே, மற்றும் மாணவ செல்வங்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் முதலில் தமிழ் வணக்கம். இந்த உலகத்திலேயே இந்தியா பாகிஸ்தான் பார்டரை விட ரொம்ப பயங்கரமான இடம் ஒன்று இருக்குன்னா அது பிளஸ் டூ எக்ஸாம் படிக்கிற பையனுடைய வீடு தான். எல்லாரும் போட்டு பயமுறுத்துவாங்க. நான்லாம் பிளஸ் டூ படிக்கும்போது எங்க வீடே சேர்ந்து அந்த பிளஸ் டூ சிலபஸ் படிக்கும். எங்க அப்பா அம்மா சித்தி சித்தப்பா அத்தை பொண்ணு எடுத்தவங்க பொண்ணு கொடுத்தவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாரும் அந்த பிளஸ் டூ சிலபஸ் படிச்சாங்க. என்ன தவிர எல்லாத்துக்கும் ஒரு டியூஷன் அனுப்பிச்சாங்க. நானும் போனேன், போய் எக்ஸாம்லாம் எழுதினேன், ரிசல்ட் வந்தது. அன்பார்ச்சுனேட்லி யாரும் எதிர்பாராத விதமா பிளஸ் டூல நான் பாஸ் ஆயிட்டேன். அப்புறம் தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆச்சு. போய் ரிசல்ட் வந்து இப்ப நீங்க எல்லாம் 2K கிட்ஸ், 90 கிட்ஸ், கையிலே போன் வந்துருச்சு. நாங்க படிச்ச காலத்துல சைக்கிள் எடுத்துட்டு ப்ரௌசிங் சென்டர் போய் 10 ரூபா கொடுத்து ஒரு பிரிண்ட் அவுட் எடுக்கணும், எடுத்தோட வாங்கி பார்த்தேன். பார்த்தா எல்லாத்தையும் பாஸ் ஆன் முதல்ல பார்த்தேன். மேக்ஸ்ல எல்லாம் வந்து 200க்கு 92 ஜஸ்ட் பாஸ் சந்தோஷம். நாலாம் மடிச்சு பாக்கெட்ல வச்சுக்கிட்டு வேகமா வீட்டுக்கு வரேன். பக்கத்து வீட்டு பையன் என்னோடவே சேர்ந்து பிளஸ் டூ எக்ஸாம் எழுதுறதுல முட்டி போட்டுட்டு இருந்தான். கேண்டா முட்டி போட்டிருக்கே அப்படின்னு அவன் சொன்னான். இல்ல மேக்ஸ்ல மார்க் கம்மின்னு எங்க அப்பா பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாரா அப்படின்னா. எவ்வளோடா மார்க்குன்னு? 192. நான் 192க்கெல்லாம் முட்டியா? நான் வெறும் 92. உள்ள போன ரிசல்ட்டை வச்ச எங்க அப்பா அம்மா ரிசல்ட்டை பார்த்துக்கிட்டாங்க, அவங்கள பார்த்துக்கிட்டாங்க, ரிசல்ட்டை பார்த்துக்கிட்டாங்க, அவங்கள பார்த்துக்கிட்டேன், என்கிட்ட பேசவே இல்லை. அது ஏன் இந்த பேச்சாளர்கள்லாம் பேசும்போது இந்த தமிழை குறித்து தாயை குறித்து உங்களுக்கு பெருமையா சொல்றோம் தெரியுமா? அந்த கேவலமான ரிசல்ட் பத்தி எங்க அம்மா சொன்னாங்க, நீ நல்லா தாண்டா எழுதிருப்ப, கரெக்ஷன் பண்ணவனுக்கு கண்ணு தெரியல. தாய் பாசம். எங்க அப்பா எல்லாம் முறைச்சுக்கிட்டு இருக்கிற என்னடா நடக்குதுங்கன்ற மாதிரி. அதை விட இன்னொன்று, எங்க அம்மா அதுக்கப்புறம் இன்னொன்னு சொன்னாங்க பாருங்க, அப்போதுதான் நான் அதிர்ந்து போனேன். கண்ணு நீ வேணா ரீவேல்யூஷன் பொறியானாங்க. எனக்கு தெரியும் ரீவேல்யூஷன் போட்டா காலின்னு எனக்கு தெரியும், சமாளிப்போம் அப்படின்னு தண்ணியெல்லாம் குடிச்சுட்டு அம்மா 12 வருஷம் அலாரம் வச்சு எழுந்து நீ போட்ட காப்பியை குடிச்சு டியூஷன்லாம் போய் படிச்சு வராத மார்க்கு 500 ரூபா ரீவேல்யூஷன் வரணும்னா என் பரம்பரை கசிக்க வேணாங்கிறேன் அப்படின்ட்டேன். நம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று ஆரம்பிச்சேன், சரி மேனேஜ்மெண்ட் சீட் வாங்கிடுவோம், நீ மெரெயின் இன்ஜினியர் ஆகிறியா நம்மள, ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் ஆகிறியா, எங்க அப்பா கூப்பிட்டாங்க, டேய் நீ எல்லாம் பிளஸ் டூ பாஸ் ஆனதே மெடிக்கல் மிராக்கள். அம்மா ஏதோ ஒரு பாசத்தில் சொல்லுவாங்க, வேண்டாம் நீ வந்து நீ சின்ன வயசுலேருந்து இந்த தமிழ்லாம் நல்லா வரும், அதனால உனக்கு ஒன்னு மிஸ்காம் சரி இல்ல பிஏ தமிழ் சரி நல்ல அட்வைஸ் சொன்னாரு. ஆனா எங்க அப்பா சொன்னது பெரியவங்க சொன்னா மதிக்கணும். அதை உதாசீனப்படுத்தி சண்டை போட்டு வீட்டுல இருந்து காசை வாங்கிட்டு போய் நேரா போய் இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்ந்தேன். இன்ஜினியரிங் காலேஜ்ல சேருவது என்பது அப்போது வந்து ஒரு ஒரு மினிமம் கேரண்டி. நானும் சேர்ந்துட்டேன். சேர்ந்த உடனே நல்லா இருந்தது, ஃபார்மல் ட்ரெஸ், ஐடி கார்டெல்லாம் கொடுத்தாங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆனா இன்ஜினியரிங்கும் அந்த வந்து டெங்கு மாதிரி தான், சேர்ந்த 48 மணி நேரம் கழிச்சுதான் சிம்டம்லாம் தெரியும், ஏதோ தப்பா இருக்கு.
அப்படியே சிம்டம்லாம் வர ஆரம்பிச்சு தெரிஞ்சு போச்சு இந்த ஜென்மத்தில் நாம் இன்ஜினியர் ஆகவே முடியாது. ஃபர்ஸ்ட் செமஸ்டர் முடியும்போதெல்லாம் நல்ல பேர் ஏதோ பாஸ் ஆகிடுறேன் எங்கள் ஹெச்ஓடி மேடம் கூப்பிட்டாங்க வாப்பான்னு நான்லாம் சந்தோஷமாக போனேன். ஓஹா ஹெச்ஓடியே கூப்பிட்றாங்களே சொல்லுங்கள் மேடம்னு நீ ஒரே ஒரு ஹெல்ப் பண்ண பண்ணிடலாம் மேம் சொல்லுங்கள் மேம் இதனாலும் பண்ணிடலாம். இல்லை நீ இன்ஜினியரிங் துறைக்கு ஏதாவது நல்லது பண்ணோன்னா வாழ்க்கையில் இன்ஜினியராக மட்டும் ஆகிடாதேன்னு நாங்கள் ஏன்னா மேக்ஸ் பேப்பர்லேயே நம்ம ரொம்ப கிரியேட்டிவிட்டியாக எழுதுறது என்சைக்ளோட்ரான் அப்படின்னு ஒரு சயின்ஸ் விஷயம் வருதுன்னு வைங்களேன் எனக்கு தெரியலன்னு விட்டுலாம் நமக்கு விட மனசு வராது. என்சைக்ளோட்ரான் எழுதுவோம் என்சைக்ளோட்ரான் என்றால் என்னுடைய சைக்கிளை எவனோ ஓட்டுறான் எழுது 40 பக்கம் எழுது பக்கத்துக்கு 2 மார்க் 80 மார்க் ஆச்சுல வேண்டாம் 1 மார்க் வை எழுதுறோம். எல்லா மாணவர்களும் இப்படிதான் இந்த இவர் சொன்னார்ல தமிழ் பேச்சைகள் முடிச்சு அதெல்லாம் ஜெயிச்ச பிறகு நான் காலேஜ் காலேஜாக பேச போவேன் நிறைய இடங்களில் ஒரு நாள் முழுக்க மோட்டிவேஷனல் கிளாஸஸ் எடுப்போம். அந்த ஒரு நாள் முழுக்க மோட்டிவேஷன் கிளாஸஸ் எடுத்து அண்ணல் மகாத்மா காந்தியடிகள் கஸ்தூரி பாய் பண்டிதர் நேரு இவங்களை பற்றிலாம் பேசுவோம். கடைசியில் யாரையாவது ஒரு பையனை கூப்பிட்டு ஃபீட்பேக் கேட்போம் தம்பி கஸ்தூரி பாய் குறித்து நீ என்ன நினைக்கிற தெரிலனா தெரிலன்னு விட்டுலாம் அந்த பையன் விட மாட்டான் ஏதாவது சொல்லுவான் சார் கஸ்தூரி பாய் பிளாஸ்டிக் பாயை விட சிறந்த பாய் சார் ஏதாவது இஷ்டது. இந்த மாணவ வயசு அப்படி எனக்கும் அப்படிதான் போச்சு. ஆனா நான் படித்த வகுப்பில் என்னை தவிர அனைத்து மாணவர்களும் மாணவிகளும் நன்றாக படிப்பார்கள் கணக்கில் 100 வாங்குவார்கள் எனக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. என்றாவது ஒரு நாள் இந்த உலகிற்கு நான் யார் என்பதை காட்ட வேண்டும் எனக்கு ஒரு அடையாளம் தேவைப்பட்டது எனக்கு ஒரு பசி இருந்தது என்னை நான் நிரூபிக்க ஒரு நாள் வரும் காத்திருந்த அந்த ஒரு நாள் இருந்தது காலேஜ் கல்ச்சுரல்ஸ் பேச்சு போட்டி நாங்க ஓடி போன ஆஹா ஸ்கூல் டேஸ்ல இருந்து பேசிட்டு இருக்கிறோம் ஒரு 10 பேர் வந்திருப்பா ஈஸியா நம்ம ஜெயிச்சுலாம் ஓடி போய் பார்த்தா அந்த 60 பேர் வந்திருந்தாங்க. இந்த படிக்கிற பசங்க எல்லாம் படிப்போட விடக்கூடாது கல்ச்சுரல்ஸ்க்கு வந்து நம்மளை சாவடி போனுங்க. சரி பேரை கொடுத்துட்டு வெயிட் பண்றேன் எனக்கு ஒரு நம்பர் கொடுத்தாங்க 44 நான் முடிவு பண்ணிட்டேன் நீ என்ன வேணா தலைப்பு கொடு நீ என்ன தலைப்பு கொடுத்தாலும் ஐ வில் டாக் அபவுட் ஐயா அப்துல் கலாம் ஒன்னு கிளாப்ஸ் வரும் அப்புறம் பாயிண்ட்ஸ் வரும் கடைசியில் பரிசு வரும் இப்படி முடிவு பண்ணிட்டு உட்காந்துருக்கிறேன். எனக்கு முன்னாடி பேசுகிற 43 பேரும் அப்துல் கலாம் பத்தியே பேசுறான் இதுக்கு மேலே அப்துல் கலாமே வந்து பேசுனாலும் ஒரு பிரைஸ் கிடைக்காது. நான் என்ன பண்ணேன் சரி 43 பேர் எப்படி பேசுறாங்கிறத அப்சர்வ் பண்ணேன் நீங்க கூட நிறைய பார்த்துருப்பீங்க. பொதுவாக இந்த பேச்சாளர்கள்லாம் பேசும்போது இந்த ஸ்கூல் டேஸ் காலேஜ் டேஸ்ல எடுத்த உடனே ஒழுங்காக அப்படி பேச மாட்டாங்க. ஆன்றோர்களே சான்றோர்களே சாத்துக்குடியை ஜூஸ் போட்டு எடுத்து குடித்து பயமா இருக்கும். இவெல்லாம் வீட்டில் ரசம் வேணும்னா அப்படி கேட்பான் அம்மா அவர்களே ரசத்தை ஊத்தி சாப்பாட்டில் பிசைந்து ரசம்னா வந்துட போகுது. அப்புறம் பையன் பரவாயில்லைங்க 2 ப்ரிப்பேர் பண்ணி ஒரு பாயிண்ட் மறந்துட்டா விட்டுருவான் பொண்ணுங்க படிச்சதை பூரா சொல்லிட்டு தான் போவேன் அடம் பிடிச்சி ஃபுல்லா பேசிக்கிட்டே இருக்குங்க. நடுவில் எக்ஸாம்பிள்லாம் கட்டுவாங்க தெரியுமா அப்ப வந்து இப்படி மேல பாத்துக்கிட்டே சொல்லுங்க இதைத்தான் அன்றே அப்துல் கலாம் அவர்கள் அப்படி சொல்லி இருக்கிறார் அவர் தான் மொட்டை மாடியில் இருந்தா சொல்லிட்டு இருந்தார். இப்படி நான் முடிவு பண்ணிட்டேன் இப்படி எதுவாகவும் நாம பேசக்கூடாது. 44 முதலாம் ஆண்டு மாணவர் ராஜமோகன் மேடைக்கு வருவோம்ட்டாங்க. இப்ப கலாம் பத்தி பேச முடியாது சரி மேல ஏறுறேன். என்னோட டாபிக்கை நான் கலாமில் இருந்து காந்திக்கு மாத்திக்கிட்டேன் மேல ஏறினவன ஆன்றோர்களே சான்றோர்களே சாத்துக்குடி அப்படிலாம் பேசல இப்படி ஆரம்பிச்சேன். ஒரு ஊரில் ரயில் ஓடிக்கொண்டிருந்தது அந்த ஊரின் பெயர் தென்னாப்பிரிக்கா. ரயிலுக்குள் இருந்தது ஒரு இந்திய கருப்பு இளைஞன். அவன் நிறமோ கருப்பு கண்களில் கருத்து கையில் இருந்தது முதல் வகுப்பிற்கான டிக்கெட். ஆனால் டிக்கெட் இருந்த போதும் அவன் கருப்பாக இருந்ததால் கழுத்தை பிடித்து கீழே தள்ளிவிட்டார் பரிசோதகர். கீழே விழுந்த மனிதனின் பெயர் மோகன்தாஸ் கரம்சந்த். எழுந்து நின்ற மனிதனின் பெயர் மகாத்மா காந்தியடிகள் அப்படின்னு இதே மாதிரிதான் கைத்தட்டல். அப்படியே ஃப்ளோல வருது. தில்லையாடி வள்ளியம்மை தென்னாப்பிரிக்கால போறாரு. அந்த சுதந்திர தாகம் கருப்பின அடிமைகளுக்கு எதிரான ஒரு சுதந்திர கிளர்ச்சி வருகிறது. இந்தியாவுக்கு வராரு. இந்திய காங்கிரஸ் தோற்றம் பட்டமிசை மாநாடு அண்ணல் அம்பேத்கர் பண்டிதர் நேரு சர்தார் வல்லபாய் பட்டேல் 1947 இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்ச பாயிண்ட சொல்லிட்டு இருக்கிற மூணாவது வரிசையில் ஒரு பொண்ணு துப்பட்டா முடிக்கிட்டு அழுவது எமோஷனல் ஆயிருச்சான். என்னமா பேசுறாரு நான் முடிவு பண்ணிட்டேன் நீ நமக்கு தாண்டா பரிசு போகுது ஃபுல் ஃப்ளோல போயிட்டே இருக்கு. அப்படிப்பட்ட அண்ணல் காந்தியடிகள் 1948 தியான மண்டபத்தில் இருந்து எழுந்து நடந்து வந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு எதிரிலே துப்பாக்கியை தூக்கி கொண்டு எனக்கு கோட்சே பேர் டக்குன்னு மறந்துருச்சு இப்படி நிக்கிறேன். மனசு சொல்லுது மைண்ட் சொல்லுது டே கொன்னவன் பேரு கோலதான் ஸ்டார்ட் ஆகும். இருந்தாலும் யோசிக்கிறேன் கொன்னது கோவிந்த் சாமியா கோபால் சாமியா டக்குன்னு வரல தடுமாறுறேன் வேர்க்குது கண்ணெல்லாம் கலங்குது கீழே இருந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க இப்படியே நிற்கிறேன். காந்தியடிகளை காந்தியடிகளை கீழே இருந்து சொல்ற ஒரு முடிவு பாப்பா என்ன பண்ணாங்கன்றாங்க. அப்படியே பாதையில நிறுத்திட்டேன். யாரும் கைத்தட்டல யாரும் பாராட்டல அவமானம். எனக்கு வாழ்க்கையை கிடைத்த கடைசி வாய்ப்பு அது போச்சு.
கீழே இறங்கி ஓடிட்டேன். அந்த போட்டி நடந்த இடத்துல வர நிறைய என்னுடைய நண்பர்களாக இருந்தாங்க, எல்லாருமே இப்படி ஆயிடுச்சுன்னு ரொம்ப சோகம். கீழே இறங்கி ஒன்று ரொம்ப சோகம் வந்து அவர் மனசு என்ன பண்ணுவான், வேகமாக ஓடி கேன்டீனில் போய் முட்டை பப்ஸ் வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். வேற என்ன பண்ண முடியும், சாப்பிட்டுட்டு போச்சா எதுவும் அப்படின்னு யோசிச்சுட்டு வீட்டில் இதை எப்படி சொல்றதுன்னு. அப்போ கடைசியில் ஒரு நடுவர் வந்து மேலே ஏறி பேசினார், நல்லா பேசினார். இந்த பொண்ணு அப்படி பேசிச்சு, அந்த பொண்ணு இப்படி பேசிச்சு, அந்த பையன் இப்படி பேசினா, இப்படிலாம் பேசுறான், நல்ல விஷயம். அதில் கடைசியாக பேசுகிற மாணவர்களில் ஜட்ஜு சொல்கிறாரு, இந்த ஃபஸ்ட் இயர் பையன் ராஜ்மோகன் ஒருத்தன் பேசுனா காந்தியை பற்றி அழகாக சொல்லிக்கிட்டே வந்தான், கடைசியில் காந்தி இறந்த துக்கத்தை சொல்ல முடியாமல் அழுதுகிட்டே போனான் பாருங்க. அவனுக்கு ஒரு பரிசுன்ட்டாரு. நம்ப மாட்டேங்க, அதிர்ச்சியில் அந்த பப்ஸ் அப்படியே முழுகிட்டேன், அப்படியே நிற்கிது. மைக்கில் கத்துறாங்கன்னா இங்கே இந்த மூணு பேர் மாதிரி தான், ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட், முதலாம் ஆண்டு மாணவர் ராஜமோகன், உடனே மேடைக்கு வரவும். எங்கடா வர்றது, ஓடி போகிறேன் மேடைக்கு போனால் எல்லாம் நிற்கிறாங்க, எல்லாரும் கை தராங்க, ஜட்ஜெல்லாம் கை கொடுக்குறாரு, பாராட்டுறாங்க. நான் ஜட்ஜு கேட்குறாரு, ஏன்பா இன்னும் ஃபேஸ் ஒரு மாதிரி இருக்கு. நான் சொன்னேன், சார் தொண்டை அடைக்குது சார் அப்படின்னு. அதுக்கு அவர், இன்னுமாப்பா அந்த துக்கம் தொண்டை அடைக்குது அப்படின்னாரு. இது ஒரு விபத்து. ஆனால் அடுத்த நாள் முதல் என் பேர் ராஜ்மோகன்ல இருந்து தமிழ் பேச்சு ராஜ்மோகனா மாறி போச்சு. அதுக்கு முதல்ல காலேஜில் நடந்து போனால் யாருமே நம்மளை கண்டுக்க மாட்டாங்க. அடுத்த நாள் நடந்து போனால் சீனியர் அக்காலாம் பேசிக்கிறாங்க, ஏ தட் பாய் ஒன்லி டி ராஜ்மோகன், ஃபர்ஸ்ட் இயர் ஃபைனல் இயர்லாம் தோக்கடிச்சா, நாம் ஒன்லி, யா இட்ஸ் மீ, யா ஹாய். நமக்கு மேக்ஸ் வராது பரவாயில்ல, அப்போ என்ன வரும் என்ன யோசிக்க ஆரம்பித்தேன். நமக்கு தமிழ் நன்றாக வரும். நமக்கு ஒரு விஷயத்தை எல்லாரும் செய்யாதது போல செய்யாமல் ஒரு கிரியேட்டிவாக செய்யக்கூடிய, வித்தியாசமாக யோசிக்கக்கூடிய கிரியேட்டிவிட்டி வரும். அப்போது நான் வெட்டியாக கேன்டீனிலும் கிரவுண்டிலும் சுற்றி கொண்டிருந்த நான் இந்த சம்பவத்துக்கு பிறகு நூலகத்திற்கு செல்ல ஆரம்பித்தேன். நிறைய படிக்க ஆரம்பித்தேன். சிலபஸ்ல இருந்த புக்ஸை தாண்டி மற்ற புத்தகங்களை வாசிக்க ஆரம்பித்தேன். அணுகுண்டு கூட போடும்போது மட்டும்தான் வெடிக்கும், புத்தகங்கள் மட்டும்தான் புரட்டும் போதெல்லாம் வெடிக்கும். என்னை ஆளாக்கி அழகு பார்த்தது நான் வாசித்த புத்தகங்கள் தான் தம்பிகளே தங்கைகளே. நம்ம எல்லாருக்கும் இந்த வயசுல, நான் யோசிச்சு பாக்குறேன், அந்த வயசுல எனக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கும். இப்ப இங்க இருக்க எல்லாருக்கும் சொல்றேன், கண்ணாடியை பார்த்தோம்னா நமக்கு காலில் என்ன தோணும், இன்னும் கொஞ்சம் வெள்ளையா இருந்திருக்கலாம், இன்னும் கொஞ்சம் ஹைட்டா இருந்திருக்கலாம், எல்லாருக்கும் தோணும். சில பசங்களாம் என்னடா ஃபைனல் இயர் வந்துட்டோம், கொஞ்சம் தாடி வளர்ந்துருக்கலாம் அப்படிலாம் கூட யோசிக்கிறவங்களும் இருக்கான், அவன் பிரச்சனை அவனுக்கு. ஆனால் இதே மாதிரி தாழ்வு மனப்பான்மையில் எனக்கு இருந்தப்ப ஒரு நண்பர் கிடைச்சார், அருள் பிரகாஷ், அவர் ஒரு வாட்டி சொன்னாரு, ராஜ்மோகன் நமது மனித உடல் இருக்கிறது பாருங்கள், இது ஒரு மிகப்பெரிய ஆயுதம். இந்த மனித உடலை நான்காக பிரித்தால் கடைசியில் வரக்கூடிய கால் பகுதி இதன் பெயர் கால். இந்த உடல் கீழே விழுகிற போது முதலில் பூமியை முட்டுகிற இடத்தின் பெயர் முட்டி. இந்த கால் பகுதியும் முட்டியும் உடலோடு தொட்டு கொண்டு இருக்கிற இடத்தின் பெயர் துடை. உடலை இரண்டாக பிரித்தால் இடையில் வரக்கூடிய இந்த இடுப்பு, இதன் பெயர் இடை. சாப்பிடுற உணவெல்லாம் கொஞ்ச நேரம் தான் இருக்கணும், வா இரு, அதனால இதுக்கு பேர் வயிறு. இதமான அன்பான நண்பர்களின் நினைவுகள்லாம் தங்கியிருப்பதால் இதன் பெயர் இதயம். மொத்த உடலுக்கு ஒரு தலைவர் வேணும் இல்லையா, நம்ம எச்ஓடி மாதிரி, அதனால இதுக்கு பேர் தலை. இந்த தலைவனையும் உடலையும் இழுத்து வைத்திருக்கிற இடத்தின் பெயர் கழுத்து. தலைவனுக்கு மேல ஒண்ணும் இல்ல, முடிச்சுக்கோ, அதனால இதுக்கு பேர் முடி. நீங்கள் ஒவ்வொருவரும் கன கச்சிதமாக ஆண்டவனால் படைக்கப்பட்டிருக்கிறான். உங்களை நினைத்து முதலில் பெருமைப்பட்டுக் கொள்ளுங்கள். தாழ்வு மனப்பான்மையில் இருந்து வெளியே வாருங்கள். அனைவரும் இந்த உலகத்தில் பிறந்த அனைவருமே மிகப்பெரிய பரிசு, மிகப்பெரிய பொக்கிஷங்கள். உங்களை நினைத்து பெருமைப்பட்டுக் கொள்ளுங்கள். நாம் பெருமைப்பட்டுக் கொள்வதற்கு நம்மிடம் எதுவுமே இல்லையே என்று யோசிக்கக்கூடியவர்கள் யாராக இருப்பார்கள்? என்கிட்ட கார் இல்லைன்னு ஒருத்தன் யோசிப்பான், அங்க சில பேருக்கு காலே இல்லாம சில பேர் இருக்காங்க. என்கிட்ட வந்து என் வீட்டுல ஏசி இல்லாம, வீடே இல்லாம வீதியில் தூங்குகிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். நாம் நம்மை குறித்து பெருமைப்பட்டுக் கொள்வதற்கு பல விஷயங்கள் இருக்கிறது. முதல் விஷயம், உன்னுடைய உடல். இந்த உடலை வச்சு என்ன பண்ண முடியும், உழைக்க முடியும்.